ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக். சமையல் பார்க்க போனா தனுஷ் என்ன வந்து பண்ண ரீசெண்டாக வந்து திருப்பதியில் போய் மொட்டை எல்லாம் அடிச்சு சும்மா சூப்பராகவே இருக்காப்ல. பிகாஸ் அவ்வளோ ஹேர் வச்சு தனுஷ் நான் பார்த்துக்கோ, மொட்டை அடிச்சு நம்ம தனுஷ் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக புதுசாகவே இருக்கு. சரி ஓகே, அது ரிலீஃபாக தான் இருக்கும். நிறைய ஹேர் வச்சிருக்கிறதுக்கும் ஹேர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தனுஷ் இந்த மொட்டை அடிச்சது காரணம் வந்து D50 அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நிறைய ட்ராக்கர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா D50 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக D50 தனுஷ் என்னோட 50th ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கேப்டமில் பண்ண சாதனை என்னடா சாதனை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டமில் ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 114,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 1.2 மில்லியன் பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஃபேஸ்புக்லையும் பார்த்தீங்கன்னா 100,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் லைக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் ரீசென்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஸோ ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 லைக்ஸ் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட 100,000 வராது, ரொம்ப கஷ்டப்படணும். ஈவன் ஷாருக்கானாக இருந்தாலும் சரி. ஸோ தனுஷ் நான் வந்து அதுலேயும் மாஸ் காட்டுறாப்பில். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மேலே வச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைக்கான் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.